வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தா கப்பை பொடி. இந்த கப்பை வாங்கிறதுக்கு நீ தான் வந்து தகுதியான ஆள். இது வந்து உனக்கான கப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ட்ராஃபியை வாங்கிட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காருங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த 5வது T20 போட்டியில் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 10 ரன் வந்து அடிக்கணும். ஆனால் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து வெறும் 3 ரன்னை மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு. மேத்யூ வேர்டு அந்த ஓவரில் வந்து அவுட்டும் வந்து ஆயிருப்பார். அப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து ப்ரெஷரான சமயத்தில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து அபாரமாக வந்து பால் போட்டு டீம் இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார். இப்போ 5வது T20 கேமில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த 5 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸில் வந்து 4-1 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து சம மாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் மேத்யூ வேர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரு. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி அவருக்கு வந்து ரொம்ப புதுசு. இந்த தொடரில் தான் அவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. அப்போ முதல் தொடரே பார்த்தீங்கன்னா வெற்றியோடு வந்து ஸ்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதனால் அவருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். இன்னொரு புறம் வந்து இந்த தொடரில் ரிங்கு சிங்குக்கு அதிகமான வாய்ப்புகளை சூரியகுமார் யாதவ் வந்து வழங்கியிருக்காரு. அதே மாதிரி கேம் முடிஞ்ச பிறகு வந்து பேசும் பொழுது ரிங்கு சிங் இல்லாமல் நான் வந்து ஆடமாட்டேன், என்னோட கேமில் என்னோட டீமில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து இருப்பார், ஃபினிஷிங் வேலையை வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணுறாரு, அவர் ஆடுறதுனால தான் என்னால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஆட முடியுது, ஸோ அதனால் செம்மையாக வந்து அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து ரிங்கு சிங்கை பாராட்டி வந்து பேசியிருப்பார். ரிங்கு சிங் வந்து இந்த 5வது T20 கேமில் வந்து வெறும் 6 ரன்ல வந்து அவுட் ஆயிருப்பார். இப்போ இந்த கேமில் மட்டும்தான் ரிங்கு வந்து சொதப்பியிருக்காரு. முதல் 2 கேமில் இந்தியா ஜெயிப்பதற்கு ரிங்கு தான் வந்து காரணம். 3வது கேமில் வந்து ரிங்குவுக்கு வந்து பேட் பிடிக்க சான்ஸ் வந்து கிடைக்கல. திரும்ப 4வது கேமில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் தான் வந்து டீமை வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு, அந்தளவுக்கு வந்து ஆடியிருப்பார். இப்போ கடைசி கேமில் மட்டும் 6 ரனில் வந்து ரிங்கு வந்து அவுட் ஆகியிருக்கார். அப்போ வந்து செம்மையாக வந்து இந்த சீரியஸில் வந்து ரிங்கு சிங் வந்து ஆடியிருக்காரு. அந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா ட்ராஃபியை வந்து வாங்கினோன்னே சூரியகுமார் யாதவ் வேறு யாருக்கிட்டையும் வந்து அதை வந்து கொடுக்கல. இது வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். அதுலேயும் வந்து கடைசி ஓவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து செம்ம பயங்கரமாக வந்து போட்டு டீம் இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதற்கு முன்னாடி ஒரு 19வது ஓவர் வந்து முகேஷ்குமார் வந்து போட்டிருப்பாரு, அவரும் வந்து செம்மையாக வந்து போட்டு 7 ரன்களை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருப்பார். அப்படி இருக்கிறப்ப இவங்ககிட்டலாம் வந்து கப்பை கொடுக்காமல் சூரியகுமார் யாதவ் வந்து கப்பை வாங்கினோடனே அந்த கப்பை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ரிங்கு சிங் கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சூர்யா தலைமையில் அவருடைய கேப்டன்சியில் வந்து ரிங்கு சிங்க்கு அதிகமான முக்கியத்துவத்தை தொடர்ந்து வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கொடுத்து வந்துட்டுருக்காரு. நன்றி. Thank you.